வெயில வெளுத்து வாங்கிட்டு இருக்குது, இதுலேயே பிரச்சாரத்தை கிளம்பிட்டு போகிறது, எப்படி இருக்குது களம்? களம் சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது ஒரு பனின்னு எடுத்துக்கிட்டால் வெயிலாவது மழையாவது, பனி தான் முக்கியம். அதுதான், அதனால நாங்கள் பிறப்புறோம். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, பெண்களே வர்றாங்க. நாங்கள் ஆண்கள், நாங்கள்லாம் இந்த கட்சியில் அனுபவித்தவங்க வச்சுருக்கோம். இந்த கட்சியை பற்றி எதுவுமே பாவம், கட்சியில் அனுபவிக்காதவங்க தொண்டர்கள்லாம் வர்றாங்களே, அதானே முக்கியம். அதுதான் அந்த தேர்தலில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டர்கள் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, என்ன தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. செல்லூர்ராஜ் எங்கே போனாலும் வழக்கமாக அந்த மக்களோட மக்களை அப்படி ஐக்கியமாயிருவீங்க. இங்கே வந்தும் பார்த்தீங்கன்னா அக்கான்றீங்க, தம்பின்றீங்க, மாமின்றீங்க, எப்படி ஒரு மாதிரி ஜாலியாக ஆகிட்டீங்க போல இருக்கு. உண்மையிலே பொதுவாக தான் ராஜுன்றாலே ஒரு சாதாரண தொண்டன், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன், இன்னும் சொன்னால் பக்தன் என்றே வைத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய சகோதரர்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, இங்கே மாதிரியே எல்லாருமே இப்போ அவங்கவுங்க வந்து சுயநலமாக இல்லாமல் இந்த கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சிக்கு புரட்சி தலைவருடைய இயக்கம் வெற்றி பெறணுன்றக்காக பாடுபட வர வர்ற தொண்டர்களை அரவணைச்சு போகணும். அவங்களோட பழகும்போது அவங்களும் எங்களோட நம்ம நெருக்கமாக பழகிறாங்க. இந்த விதர்ப்பம் கிடையாது, தலைவர் தொண்டர் என்ற பாகுபாடே கிடையாது. இங்கே எல்லாமே அதிமுகவில் தொண்டர்களுக்கு தான் நிச்சயமாக, அந்த காலத்திலேருந்து தொண்டர்களுக்கு தான் மரியாதை. அதனால் நாங்கள் தொண்டராகவே இருக்கிறோம். அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இங்கே பெருசாக பாகுபாடெல்லாம் பார்க்க முடியல. டீக்கன் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம்லாம்? அது திராவிட இயக்கங்கள், இந்த கொங்கு நாட்டில் அது தந்தை பெரியார் பிறந்த மண், இந்த மண் இங்கே இருந்தால் திராவிட இயக்கங்கள் வேறுண்டு. காரணம் 95 வயசுலேயும் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராது ஒவ்வொரு ஊராக போய் இந்த நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எடுத்தும் நம்ம இடத்திற்கு அறியாமையை போக்குவதற்கும் பாடுபட்ட அந்த தஞ்சை பெரியார் பிறந்த மண்ணில் இருக்கிற மக்கள் ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்க. கோபத்தை கூட அது இங்கு போட்டு பேசுகிறாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, ஏனுங்க இப்படி வாங்க இங்கே உட்காருங்க, ஏனுங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் கூட இல்லாத ஒரு பெரிய பலவீனமாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் தான் வலிமை. இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இருக்கிறார்கள், எனவே அவர் இல்லை என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல. இந்த இயக்கத்தில் இது ஒரு புதிய இது அல்ல. நாஞ்சில் மனோகர் இருந்தார், மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி, இங்கே இருக்க மொடக்குறிச்சி சுப்புலட்சுமிங்கெலாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் விலகினாங்க, அதோடு இந்த இயக்கம் அழிந்துரும் ஒளிந்துருன்னு நினச்சாங்க, ஒன்றுமே ஆகலையே. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன், நாவலர் நெடுஞ்செழியன், கண்ணப்பன், எத்தனை பேர் அம்மா இருக்கும்போது எல்லோரும் விலகினாங்க. அதனால் இந்த கட்சி அழிஞ்சிருச்சா? இல்லை. ஆனால் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் தான், புரட்சி தலைவர் காலத்திலேருந்து புரட்சி தலைவர் அம்மா காலம் வரை, இன்றைக்கி எடப்பாடியார் காலம் வரை, இந்த இயக்கத்தை நிமிர்த்தக்கூடியவர்கள், இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர், இந்த இயக்கத்தை வலிமையாக கொண்டு செல்லக்கூடியவர் ஆணிவேராக இருக்கின்ற தொண்டர்கள் தான். எனவே அந்த தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள், எனவே இந்த இயக்கத்திற்கு ஒரு எழுச்சியாக இருக்கிறது. ஓபிஎஸ் கிட்டேருந்து அந்த அறிக்கையை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இரட்டைகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாகவே தெரியுதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கோபத்தின் வெளிப்பாடு. இவ்வளவு தூரம் உருவாக்கிய கட்சி, தான் வளர்ந்ததற்கு காரணமாக இருக்கிற கட்சியை இன்னைக்கு தோல்வி வரணும்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய மனநிலை மாறி இருக்கின்றால் எவ்வளவு தூரம் கோபத்தில் இருக்கிறார் என்பது தான் இதனுடைய வெளிப்பாடு தெரிகிறது. ஓபிஎஸ் சொன்னது அப்படிங்கிறது ஒரு கோபத்தோட வெளிப்பாடாக பார்க்கலாமா, இல்லை கலை யதார்த்தம் தானா? கலை யதார்த்தம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து பார்த்தாலே அவரே மன நொந்துருவார். எடப்பாடி பக்கத்தில் இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று அவரே அச்சப்படுற அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா களம் நிலவரம். இங்கே பாருங்கள், மக்கள் சார சாரையாக கட்சி தொண்டர்கள் வர்றாங்க. இவங்களாம் திருச்சி மாவட்டம், லால்குடி, அதெல்லாம் பல்வேறு இதிலிருந்து வந்திருக்காங்க, எல்லாம் பக்கத்தில் பணியாற்றுறாங்க. அவங்களாம் வர்றாங்களே, எல்லா பேரும் அவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு, பிள்ளை குட்டியை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு வந்திருக்காங்க. மனைவியெல்லாம் விட்டுட்டு 10-20 நாளாக இங்கே பணியாற்றுறாங்க. அதை பாருங்கள், அப்போனா அந்த கட்சி எப்படிப்பட்ட உயிரோட்டமில்லாத கட்சியாக இருக்கிறது. அதிமுக எவனாலும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. தர்மயுத்தம் பார்ட் 2 ஏதாவது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? இதுக்கு அதுக்கு கொஞ்சத்தும் கூட இல்லை. அவர் பாவம் ஏதோ புலம்புறாரு, புலம்புறவரை போய் நம்ம என்னத்தை பேசிட்டு விடுங்க தம்பி, வேற ஏதோ பஸ்ட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் அதை போய் பேசிட்டு அவரை போய் பேசிட்டீங்க, பாவம் கைவிடப்பட்டவரை போயிட்டு பேசிட்டு. நேற்று வந்து அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆணவம், அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை நோக்கி அவ்வளோ கோபமாக வார்த்தைகள் வந்திருக்குது. ஓபிஎஸ் இவ்வளோ கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. அதான் கோபத்தின் உச்சியில் இருக்கார். மன வெதுப்பில், மனம் வந்து இந்த கோபம் எங்கே போய் முடியும்? ஒரு மனிதருக்கு இவ்வளவு தூரம் கோபம் வரக்கூடாது, ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு தூரம் கோபம் வரக்கூடாது என்பது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. அது அண்ணா வளர்த்து விட்ட கட்சியை வந்து அதிமுக வந்து தோல்வி வரணும்னு சொல்கிறாருன்னா
உண்மையிலே ஏற்றுக்க எந்த தொண்டன் அண்ணா திமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.